சட்டம் செய்தவர்கள் மரம் நடுவது தொன்று சொந்தத்தை இருந்தவர்கள் மறக்குவாங்க. பலர் இதனை இப்போது செய்து வருகின்றனர். சிலர் புதிதாக இது கூடாது என பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இன்னும் சிலர் நடப்பட்ட மரத்தை பிடித்து கூட பிடுங்கி எறிகின்றனர். இது தொடர்பான தங்களை விளக்கம். பொதுவா இந்த கபூர்ல வந்து ஒரு செடிகளை நடுவது என்பது நபிகள் நாம் சல்லல்லாஹு செய்து காட்டியது. அதன் அந்த தாவரங்கள் வந்து தப்தி செய்து செடிகள் எல்லாம் அதன் மூலம் கபூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்குது, பலன் கிடைக்குது. இந்த பலன் யாருக்கு அப்படின்னு கேட்டா மூமின்களுக்கு தான். அப்ப நம்ம தான் மூமின்கள் தேவையில்லை அப்படிங்கிறனால மூமின்கள் அல்லாத ஒரு தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பலன் வந்து மூமின்களுக்கு தான் கிடைக்கும். இதை மறுப்பாளர்களுடைய கபூர்ல கொண்டு போய் ஒரு செடியை நட்டோம்னு வச்சுக்கிறீங்க, ஒரு நன்மையும் கிடைக்காது. இதை மறுப்பாளர்கள் கிடைக்காது, ஈமான் உள்ளவர்கள் கிடைக்கும். இல்ல இதெல்லாம் தேவையில்லைன்னா அப்படி யாரோ போன மனசுக்க வேண்டியதுதான். ஆனா இது உண்டை தவிர நவீன தகராறு செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. காலையில் கூட நான் குறிப்பிட்டேன், நவீன நாம் சல்லதாரு சொல்லலாம் ரெண்டு கபூர்களை பார்க்க விடாதுன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு கபூர்களுக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். காரணத்தில் சொன்னாங்க, இருவரில் ஒருவர் போல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இன்னொருவர் வந்து சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய மாட்டாரு. சுவரைக்கிட்டு பேரிச்ச மரத்தை மட்டை கொண்டு வாங்க, கொண்டு வரப்படுது. ரெண்டாக உடைத்து ரெண்டு கபர்களிலும் மூடினார். நாம் சதகாரத்தனம் சொன்னாங்க, இந்த மட்டைகள் ஈரமாக இருக்கிற வரைக்கும் கபருக்குள்ள இருப்பவருடைய வேதனை குறைக்கப்படுகிறது. புகாரிலும் பதிவு செய்யப்பட்டாது. சதவாத என்ன சொல்றாங்க, இந்த மட்டைகள் ஈரமா இருக்கிற ஏன்னா அது தஸ்பீஹ் செய்யுது. ஈரமாக இருக்கும்போது அதிகமான தஸ்பீஹ் செய்யுது. அதனால அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தால் வேதனை குறைக்கப்படுகிறது. நவீன நாம் சதகாரத்தனம் அவங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. அவங்க செஞ்சு காமிச்ச பிறகு அதுல பலன் இல்லை சொன்னா அவங்க சலவாரத்தை ஏன் செஞ்சாங்க? தேவையில்லாத வேலை அல்லாத இடத்துக்கு சலவாரம் செஞ்சாங்களா? அப்புறம் வேணாமா? அவன் இருவர் ஆனா ஒண்ணு நினைச்சுக்கிறங்க, இந்த உலகத்துல நாம் செய்யற வழக்க வழிபாடுடைய நன்மைகள் யாருக்கு பலன் கிடைக்கும்? கபருக்கு போனது பின்னால மூமின்களுக்கு தான் கிடைக்கும். இந்த செடிகளை ஊன்றினால் பலன் கிடைப்பது என்பது மூமின்களுக்கு தான். இது தேவையில்லை என்று பிடிக்கிறார்கள் என்றால் அவர் எங்களுக்கு பலன் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு தெரியல, நம்ம என்ன சொல்ற ஈமா இல்லாதவங்களும் பலன் அடிக்கான்னு சொல்றோம். அவ எங்களுக்கு தேவையில்லை சொல்லக்கூடிய யாருன்னு அவங்க புரியல. ஆனா மூமியனாக இருந்தா அவங்களுக்கு பலன் அடிக்காது. இது சொல்லத்தான காரியம் அப்படிங்கிறது நினைவில் வைக்க வேண்டும். அப்படி நாம் சொல்லலாம் சொன்னதான காரியம். ஆனால் இந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து நாம் செய்வோம்.